பாஜக கூட்டணியில் முழுமையாக தொகுதி பங்கீடு முடிவடைந்திருக்கிறது. அதில் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு தொகுதிகள் எதுவும் ஒதுக்கப்படாத நிலையில் அவரின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு போட்டியிடும் தொகுதிகள் பட்டியல் வெளியாகும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க 3 தொகுதியில் நிற்கிறாங்க. அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க அறிவிப்பாங்க, வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க, அது அறிவிப்பது முறையாக இருக்காது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறாங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் அது நான் சொல்வது சரியாக இருக்காது. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் பத்திரிகையாளர் சந்திப்பு இப்போ நடத்த போறாங்க. அதனால் அதை நான் அறிவிக்கல, அதை அண்ணன் அறிவிப்பாங்க. எல்லா முடிவுகளையும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன பிறகுதான் நான் சொல்லணும். அதனால் பொறுத்திருங்கள். அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வந்த பிறகு 39 தொகுதிகளுக்கான பட்டியல், அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி யார் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டுறோம். எங்களுக்கான 20 எங்களுடைய வேட்பாளர்கள், 4 கூட்டணி கட்சியினுடைய சின்னத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை வேகமாக அறிவிச்சிடறோம். எந்த நேரமும் அது வரலாம். அந்தந்த கட்சி அவங்க அந்தந்த வேட்பாளரை வேகமாக அறிவிப்பாங்க. நன்றி அண்ணா.